ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன் மணி விலாகர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு சார் நடிக்கும் வெந்து தணிந்தது காடு படம் பார்க்க நம்ம போக போகிறோம். அது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லாவரம் பிவிஆருக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் தான் போகிறோம். நேற்றுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெற்றி தேட்டரில் பார்க்கலாம் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அதாவது குரோம்பேட்டையில் இருக்க வெற்றி தேட்டருக்குள்ள தான் நாங்கள் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா ஃபோன் பண்ணிலாம் நாங்கள் கேட்டோம், டிக்கெட்டு நேரில் தருவீங்களா, சரி அதனால நாங்கள் வந்து நேரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிலாம் கேட்டோம். கடைசியில் பார்த்தோங்கன்னா நேரில் போய் கவுண்டர்லலாம் கேட்டோம், கடைசியில் பார்த்தா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மனசே சங்கடமாக போயிடுச்சு. நைட்டு 10 மணிக்கு மேலெலாம் தரமாட்டேன், அப்புறம் தரமாட்டேன் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, ஆனால் அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்தாலும் தருவோம் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிவிஆரில் வந்து நாங்கள் நேர்லேயே வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், பென்ஸு கார் ஷோரூம் இதுதான், மீனம்பாக்கத்து பக்கத்தில் இருக்குது. மீனம்பாக்கம் தான், மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸு கார் ஷோரூம். நாங்கள் போகிற தேட்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கலாட்டா பிவிஆர். இது எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ கைஸ், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சிக்னலை தாண்டோன்னு நம்ம தேட்டர் தான். நம்ம பைக்கில் வந்தனால நம்ம பார்க்கிங் பண்ணணும். அது நம்ம எங்கே பார்க்கிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே ஒரு பார்க்கிங் வசதி உண்டு. நம்ம அதனால் நம்ம இங்கேயே பார்க்கிங் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம பிவிஆர் கிட்ட நம்ம பார்க்கிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு 50 ரூபா கிட்டேருந்து காமிப்பாங்க. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம பார்க்கிங் பண்ணிக்கலாம் திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. இங்கே பாருங்கள், நிறையா பேர் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் நம்ம நிறைய பேர் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே பார்க்கிங் பண்ணும்போது ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நாங்கள் பார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், நீங்களும் வந்தீங்கன்னா இந்த திரிசூலம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே நான் பார்க்கிங் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 15 ரூபா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில் இங்கே ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து திரிசூலம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே நான் பார்க்கிங் பண்ணேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்தமாரி காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேயே தாராளமாக நீங்கள் பார்க்கிங் பண்ணலாம். அங்கேனா கண்டிப்பாக ஒரு 50 ரூபா கிட்ட ஆகிடும். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் திரிசூலம். இங்கேருந்து தான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனே ஆரம்பம், மெட்ரோ ட்ரெயினே ஆரம்பம் இங்கேருந்து தான். ஸோ கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது வந்து பக்கத்தில் தான், இங்கேருந்து நடக்கிற தூரம் தான். இந்த சிக்னல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் தாண்டோடனே நம்ம பிவிஆர் தேட்டர் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பிவிஆர் தேட்டருக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? சென்னையில் பிவிஆர் வேற எங்கேயாவது பிவிஆரில் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் அங்கே போயிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பிவிஆர் சினிமாவுக்கு வந்தாச்சு. கரெக்டாக நம்ம நான் ஷோ புக் பண்ண டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:55 ஷோ தான். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆரில் பொறுத்தவரையும் எப்போதும் பார்த்தீங்கன்னா 2:55 கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் படமே போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக போகிறது எப்போன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த பாருங்கள், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பிவிஆர் சினிமா தான். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இங்கே 2 படம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னு படம் பார்த்தீங்கன்னா நான் வந்து RRR படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் வீட்டில் விசேஷம் பார்த்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தேட்டையும் நம்ம சிம்பு படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ பாருங்கள், உள்ளே பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட் கலரில் தான் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ பாருங்கள் நம்ம ஸ்க்ரீனோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிவிஆர் வந்து 25 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு தான். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் ஒன்று போடுறாங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம பொன்னீர் செல்வம் ட்ரெய்லர் தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட அப்படியே காமிக்கலாம் தான் ஆசை, காப்பிரைட் வந்துடும், அதான் எனக்கு நமக்கு பயமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், அதனால் நீங்கள் அப்படியே ரிவ்யூ மாதிரியே பாருங்கள், வெறும் வீடியோ மட்டும் பாருங்கள். நம்ம ஜெயம் ரவி ஆக்டிங்காக பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கார்த்தி. பா, ஆனால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது உண்மையிலே வேறு லெவல் தான் காய்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருங்க பொன்னியில் செல்வம், பார்க்க வேண்டிய படம். ஒரு 30 ரிலீஸ் ஆகுது, கரெக்டாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துருங்க. ஸோ கைஸ், படம் மூவி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சவுண்டை மட்டும் பாருங்கள், ஸோ கைஸ் இப்போ பாருங்கள் நம்ம சிம்பு சார் இன்ட்ரோவியூ சீனை பாருங்கள், அப்படியே கேஷுவலாக வராரு. இங்கே பாருங்கண்ணா, அப்படியே சின்ன வயசு பையன் மாதிரியே இருக்கார், கரெக்டாக 17 வயசு மாதிரியே இருக்கார் பாருங்களேன்.
ஸோ கைஸ் இப்போ பாருங்கள் மூவி நேம் வந்துருச்சு, வெந்து தெளிந்தது காடு, எஸ்டிஆர் அண்ணனுக்கு வணக்கத்தை போடு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ மிஷன் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஆப் ஓவர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா கடையில் வேலை பார்ப்பார் நம்ம சிம்பு சாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஒரே ஓவர் ஃபைட்டாக இருக்கும் இந்த சீன்லாம். ஃபர்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னையே ரவுடியாக மாற்றுவாங்க, அதனால நான் வந்து நான் ட்ரெயின் ஏறி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறுறதுக்காக தப்பிச்சு கிளம்புவார். அதோட இன்ட்ரோ மிஷன் வந்துடும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு. படம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லவ் ஸ்டோரி தான், கொஞ்சம் லவ் பண்ணுவாங்க, சிம்புவும் நல்லா லவ் பண்ணுவார், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகும் கதை. ஆனால் லாஸ்ட்டு 50 மினிட்ஸ் சூப்பராக இருக்கும் படம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க அப்போ இது வரையும் நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஒன் டைம் டூ டைம் பார்க்கலாம், நான் எதிர்பார்த்த அளவு இல்லை இந்த படம். ஓகே கைஸ், ஆனால் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்காரு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயில் தெறிக்க விட்டுருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஆனால் கௌதம் மேன் தான் என்ன பண்ணாருன்னு தெரியல, இந்த படத்தில் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா வேணால் வந்து பார்க்கலாம், ஆனால் சுத்தமாக நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாரும் நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க தான் நினைக்கிறேன், அப்படி பார்த்துருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் நான் அந்த வீடியோவுக்கு நான் எண்டுக்கு வந்துக்கிறேன். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க என்னடா அது சென்னையில் விளாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க யோசிச்சிருப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே கைஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு, இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.